ஹலோ எரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் பார்த்திங் ஸ்டடி பிளானர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஸார்டர்ஸ் பார்ட் பார்ட்வேன் இந்த லாஸ்ட் பார்ட் பேலஸ் அப்படிங்கிற டிசீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வந்து வீடியோ வந்து நாளைக்கு ஒரு நாள் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரோமோசோமல் டிசார்டர்ஸ் பற்றி ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம சேனலில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு நிறைய சாப்டர் நம்ம டீச் பண்ணிக்கோ ஃபிசிக்ஸில் சாப்ப்டர் வைஸ் ஃபார்ம்ல டெரிவேஷன் கிராஃப்ட் ஷீஸ் சாப்டர் வைஸ் நோ அது இல்லாமல் கிளாஸ் ட்வெல்த்துக்கு நம்மளுக்கு நியூ ஸ்கீம்ஸ் சொல்லிக்காங்க அதுக்கான பெஸ்ட் புக்ஸ் மோட்டிவேஷனல் வீடியோ ஸ்டடி டிப்ஸ் அதுக்கப்புறமேட்டு கிளாஸ் ட்வெல்த்துக்கு இருக்க கரியர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கம்ப்ளீட் கிளாஸ் டெல்த் கைடன்ஸ் உங்களுக்கு நம்ம சேனலில் கிடைக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் கொடுத்துக்கோங்க கூடவே இந்த பெல்ல ஹால் இந்த கிளிக் பண்ணுங்க ஓகே ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து தேலசேமியா பற்றி தான் பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு ஆட்டோசோமல் ரெசிஸ் பிளட் டிசீஸ் ஓகேவா பிளட்ல இருக்க ஒரு டிசீஸ் ஆட்டோசோமல் நம்மளுக்கு என்ன தெரியும் ஆட்டோசோம்ஸ்ல இருக்க டிசீஸ் ஆட்டோசோம்ஸ்ல மியூட்டேஷன் நடக்கிறதுனால வருது ஓகே இது வந்து வந்து எப்படி ஆஃப் ஸ்பிரிங்ஸ் போகணும்னா பேரண்ட்ஸ் வந்து கேரியர் ஆனாங்கன்னா ஆஃப் ஸ்பிரிங் போகும் ஜென்ரலாக எல்லா டிசீஸ் மாதிரி தான் ஓகேவா இது ஏன் காஸ் ஆகுது இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ மியூட்டேஷன் நடக்குது ஓகேவா அப்போது ஐ மீன் இந்த பர்டிகுலர் டிசீஸில் மியூட்டேஷன் நடக்குது அந்த பர்டிகுலர் ஜீனில் என்னென்ன நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்போ நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் த ரேட் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் குளோபின் செயின் நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஹீமோக்ளோபினுக்கு ரெண்டு பார்ட்ஸ் ஐ மீன் ரெண்டு செயின் இருக்குது ஆல்ஃபா குளோபின் செயின் பீட்டா குளோபின் செயின் ரெண்டு இருக்குது கரெக்டாக ஸோ இதில் ஏதாவது ஒன்றில் வந்து என்ன ஆகுனா அதோட குவான்டிட்டி நம்பர் ஆஃப் வந்து அந்த செயின்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ ரெடியூஸ் தான் கம்மி ரேட் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் குளோபின் செயின்ஸ் புரியுதா ஸோ வந்து அந்த குளோபின் செயின்ஸ் ஆல்ஃபாவோ பீட்டாவோ அது ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் தான் வந்து தேலசேமியா அப்படிங்கிற டிசீஸ் ஓகேவா ஓகே இது வந்து இந்த மாதிரி நடக்கிறதுனால என்ன ஆகும்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா எல்லாம் சேர்ந்து அந்த ஹீமோக்ளோபின்ல இருக்கும் சப்போஸ் ஆல்ஃபா ரொம்ப கம்மியாக இருக்குது பீட்டா நார்மலாக இருக்குது ஆல்ஃபா ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அப்போ அந்த ஹீமோக்ளோபின்ல ஆல்ஃபா செயின் கம்மியாக இருக்குது அப்போ அந்த ஹீமோக்ளோபின் நம்ம என்ன சொல்லுவோம் அப்நார்மலாக இருக்குதுன்னு சொல்லுவோம் கரெக்டாக அப்போ வந்து அதனால தான் அந்த டிசீஸோட மெயின் வந்து நம்மளுக்கு என்னென்னா அனீமியா இஸ் அ மெயின் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஸோ அந்த டிசீஸ் இருந்து வந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அனீமியா இருக்கும் ஏன் வந்து நம்மளுக்கு அனீமியா வருது ஏன்னா நம்மளுக்கு அப் அப்னார்மலான ஹீமோக்ளோபின் இருக்கு அப்னார்மலா ஏன் இருக்கு இந்த ஆல்பா ஒரு பீட்டா செயின் கம்மியா இருக்கனால அப்னார்மலா இருக்கு அதனால நம்மளுக்கு வர டிசீஸ் வந்து ஐ மீன் வந்து மெயின் கான்சிக்வன்ஸ் வந்து அனிமியாவா இருக்கும் ஓகே இதுல நம்மளுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா ஆல்பா தாலசேமியா அண்ட் வந்து பீட்டா தாலசேமியா ரொம்ப சிம்பிள் தான் ஆல்பானா வந்து ஆல்பா குளோபின் செயின் ரொம்ப கம்மியா இருக்கும் பீட்டானா பீட்டா குளோபின் செயின் ரொம்ப கம்மியா இருக்கும் புரியுதா இந்த ஆல்ஃபா தலைசேமியாவை யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா ரெண்டு க்ளோஸ் லிங்க்டு ஜீன்ஸ் ஹெச்பிஏ ஒன் அண்ட் ஹெச்பிஏ டூ இது எங்கே இருக்கும்னா குரோமோசோர் சாரி குரோமோசோம் நம்பர் சிக்ஸ்டீன் ஆஃப் ஈச் பேரண்ட் ஸோ ஈச் பேரண்ட் அப்படின்னா ஃபாதர் மதர் ரெண்டு பேரண்ட்லேயும் குரோமோசோம் நம்பர் சிக்ஸ்டீனில் நம்மளுக்கு ரெண்டு ஜீன் இருக்கும் ஹெச்பிஏ ஒன் ஹெச்பிஏ டூன்னு இது எல்லாருக்குமே எல்லா ஹியூமன் பீங்ஸ்க்கும் இது இருக்கும் குரோமோசோம் நம்பர் சிக்ஸ்டீனில் ஹெச்பிஏ ஒன் அண்ட் ஹெச்பிஏ டூ இதில் வந்து நம்மளுக்கு மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா அப்போ அந்த ஆவ் ஸ்பிரிங்ஸுக்கு டிசீஸ் வர சான்ஸ் இருக்குது புரியுதா ஸோ இப்போ இந்த ஹெச்பிஏ ஒன் அண்ட் ஹெச்பிஏ டூ இது வந்து ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு பேரண்ட் எடுத்துக்கிறோம் சப்போஸ் ஃபாதர் எடுத்துக்கிறோன்னா அந்த ரெண்டு ஜீன் இருக்கும் அதே மாதிரி மதருக்கும் இந்த ரெண்டு ஜீன் இருக்கும்ல ஸோ டோட்டலாக நாலு ஜீன் கரெக்டாக இந்த நாலு ஜீனில் வந்து அவுட் ஆஃப் த ஃபோர் த மோர் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் ஆர் அஃபெக்டட் த லெஸ் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா சைனஸ் ப்ரொடியூஸ்ட் என்ன சொல்கிறாங்க நாலு ஜீன் இருக்குது சப்போஸ் வந்து இந்த நாலுமே வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு ஐ மீன் என்னது ஃபாதரில் இருக்க அந்த ஹெச்பிஏ ஒன் ஹெச்பிஏ டூவும் வந்து மியூட்டேட் ஆயிருக்கு மதரில் இருக்க ஹெச்பிஏ ஒன் ஹெச்பிஏ டூவும் மியூட்டேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த சைல்டுக்கு அந்த டிசீஸ் வரும்போது என்ன ஆகும் ரொம்ப 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 கம்மி அமௌண்ட் ஆஃப் ஆல்ஃபா ஜீன் தான் ப்ரொடியூஸ் ஆகும் இதுவே வந்து ஃபாதர் டு ரெண்டு அண்ட் மதர் டு ஒன்று தான் அஃபெக்டடாக இருக்குது அப்படின்னா த்ரீ அஃபெக்ட் ஆயிருக்கு கரெக்டாக அது ஏதோ ஒன்றா இருக்கலாம் ஃபாதர் அண்ட் மதர் ஸோ த்ரீ ஜீன்ஸ் தான் அஃபெக்ட் ஆயிருக்குன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப கம்மியாக ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆச்சு அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ ரெண்டுனா அதோட கொஞ்சம் அதிகம் புரியுதா என்ன சொல்ல வரேன்னு நாலுமே ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நார்மலாக இருக்கும் அல்ஃபா செயின் ஒன்று மியூட்டேட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் குறையும் ரெண்டு ஜீன் மியூட்டேட் ஆயிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் குறையும் மூணு மியூட்டேட் ஆயிருந்தால் இன்னும் ரொம்ப கம்மியாக நாலுமே மியூட்டேட் ஆயிருந்தால் ரொம்ப ரொம்ப கம்மி அமௌண்ட் ஆஃப் அல்ஃபா செயின் தான் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ எவ்வளோ மோர் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் ஆர் அஃபெக்டட் எவ்வளோ ஜீன்ஸ் வந்து மியூட்டேட் ஆகுதோ அவ்வளோ கம்மி அல்ஃபா செயின் ப்ரொடியூஸ் ஆகும் ஓகே பீட்டா தலைசையுமே நான் சொன்ன மாதிரி பீட்டா ஜீன் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும் இதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஒரே ஒரு ஜீன் தான் ஹெச்பிபி ஆன் குரோமோசோம் நம்பர் லெவன் ஓகேவா ஸோ இது ஃபாதருக்கு ஒரு ஜீன் இருக்கும் மதருக்கு ஒரு ஜீன் இருக்கும் ஸோ ரெண்டு ஜீன் தான் ஸோ ஒன் அஃபெக்ட் இருந்தால் கம்மியாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ரெண்டுமே நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஐ மீன் வந்து ஃபாதர் மதர் ரெண்டு பேருக்குமே ஹெச்பிபி ஜீன் வந்து நார்மலாக இருக்குன்னா அந்த ஆஃப் ஸ்பிரிங்குக்கும் நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகும் சப்போஸ் ஃபாதர் ஆர் மதர் யாராவது ஒருத்தர்கிட்ட அந்த ஹெச்பிஏ ஹெச்பிபி அப்படிங்கிற ஜீன் வந்து மியூட்டேட் ஆகிஞ்சால் கொஞ்சம் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும் சப்போஸ் ஃபாதர் மதர் ரெண்டு பேர்ட்டையுமே அந்த ஜீன் மியூட்டேட் ஆயிருந்துச்சா ரொம்ப கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும் புரியுதா ஸோ அதான் வந்து இங்கே எழுதி ரெண்டு ஒன் ஆஃப் த டூ ஜீன் அஃபெக்ட் ஆனால் கொஞ்சம் டிக்ரீஸ் இருக்கும் ரெண்டுமே அஃபெக்ட் ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் புரியுதா இதுதான் தான் தாலசேமியா தேலசேமியாவோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரே வந்து தான் சேம் அதே மாதிரி தான் செல் அனிமியாவுக்குமே நான் பேர்லேயே இருக்குது தான் இதுவுமே வந்து தேலசேமியா ஸோ வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ எடுத்துக்கலாம் இது ரெண்டுக்குமே வந்து இம்பார்ட்டண்ட்டான வந்து கான்சிக்வன்ஸ் என்னது அனிமியா தான் ஏன்னா வந்து இது ரெண்டுமே வந்து பிளட் ரிலேட்டட் டிசீஸாக இருக்கனால கண்டிப்பாக வந்து அந்த டிசீஸ் இருந்தால் தட் பர்சன் வில் பிகம் அனிமிக் ஏன்னா அது கண்டிப்பாக வந்து பிளட்டு வந்து லெவல் தானே குறையுது ஒன்று குவான்டிடேட்டிவ் இன்னொன்று குவாலிட்டேட்டிவ் அதான் இங்கே நான் வந்து சொல்ல போகிறேன் சிக்கிள் செல் அனிமியாக்கும் தேலசேமியாக்கும் என்ன டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் சிக்கிள் செல் அனிமியாங்கிறது குவாலிட்டேட்டிவ் ப்ராப்ளம் டேலசைனிங்கிறது குவாண்டிட்டேட்டிவ் ப்ராப்ளம் குவாலிட்டேட்டிவ்னா குவாலிட்டி குவாண்டிட்டேட்டிவ்னால் நம்பர் டேலசை என்னாகுது குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் வெரி லெஸ் குளோபின் செயின் சொன்ன மாதிரி வந்து நம்பர் ஆஃப் செயின்ஸ் கம்மியாகுது ஆல்ஃபாவோ பீட்டாவோ நம்பர் குறையுது அப்போ அது குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம் சிக்கல் செல் என்ன என்னாகும் நம்மளுக்கு வந்து அதோட குவாலிட்டி நம்மளுக்கு வந்து நார்மலாக இருக்கணும் ஆர்பிசி ஆனால் அது நம்மளுக்கு சிக்கல் ஷேப்பில் மாறுது ஏன் அப்புடின்னா வந்து அது இன்கரெக்ட்லி ஃபங்க்ஷனிங் குளோபின் நல்லா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் நம்மளுக்கு வந்து அந்த குளோபின் செயின்ஸில் வந்து மியூட்டேஷன் நடக்குது இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க ஜி ஏ ஜி ஜி மாறுது அப்படின்னு ஸோ அந்த இடத்துல வந்து அதோட குவாலிட்டியில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த டிசீஸ் தான் செல் அனிமியா இது குவான்டிட்டியில் ப்ராப்ளம் வருது ரெண்டுக்குமே காமன் நான் சொன்ன மாதிரி அனிமியா ஏன்னா இது வந்து ப்ளட் டிசீஸாக இருக்கனால பிளடில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா தே ஆர் அனிமிக் புரியுதா ஸோ வந்து இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ் ஸோ வந்து இதோட நம்மளுக்கு மெண்டியில் டிஸார்டர்ஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம குரோமோசோமல் டிஸார்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதோட அந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆயிரும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன எல்லா பிளேலிஸ்டோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு இப்போ நீங்கள் போய் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கூடிய வீடியோஸ்ல பாக்குறேன் ஸ்டில் தென் ஸ்டேடியூன் பாய்